உனக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். அவரை நம்பி வாழ்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ சந்திக்கிற எல்லா கோணலும் மாறுபாடான எல்லா பிரச்சனைகளையும் நீ ஃபேஸ் பண்ணுவதற்கு முன்னாடி அவர் ஃபேஸ் பண்ண விரும்புகிறார். அவர் உனக்கா யுத்தம் பண்ண விரும்புகிறார். நீ அந்த இடத்துல வரும்போது, நீ அந்த இடத்துல கால் எடுத்து வைக்கும் போது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்வீங்க, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு அது போதும் ஆண்டவரே. ஆமென். என்னை பார்த்து என் கையை பிடித்து என்னோடு பேசுகிறவர், தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாடுங்க. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறார், கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் என்கிற நிச்சயம் இருக்குமானால், ஆமென், கர்த்தர் என் கையை பிடிச்சிருக்கிறார் இந்த நிச்சயம் மட்டும் இருக்கும்னா ஒரு நம்பிக்கை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? எனக்கான கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கான கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆமென் என் கரத்தை பிடித்திருக்கிறார்ங்கிற நிச்சயம் இருக்குமானால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் உறுதியா இருக்கும். என்ன நம்பிக்கை? எனக்கான கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில இதை நம்பி சொல்ல போறீங்க? கர்த்தாவே, நீங்க என் கையை பிடிச்சிருக்கிறீங்கப்பா, நீங்க என் கையை பிடிச்சிருக்கிறதுனால எனக்கான கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஆண்டவரே. திறந்து வைக்க அதை பூட்ட முடியாது ஆண்டவரே, காரணம் அதை திறந்தவர் நீர். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்போ ஒரு காரியம் தெரியுது, அநேக காரியங்கள் கோணலாய் தான் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் வலதுகையை பிடித்து கொண்டு, ஆமென், என்னை பார்த்து சொல்லுகிற, நான் உனக்கு முன்னாடி போறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குகிறேன். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என் கையை பிடிச்சு என்னோடு பேசுகிறவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? நிறைய காரியங்கள் கோணலா இருக்கிறது, அதையெல்லாம் முதல்ல நான் ஃபேஸ் பண்றேன், நான் ஃபேஸ் பண்றேன். நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நீ வா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நான் ஃபேஸ் பண்றேன், நாம கோணலா இருக்கிறத நான் ஃபேஸ் பண்றேன். ரெண்டாவது, நீ ஃபேஸ் பண்ண வரும்போது அவைகள் எல்லாம் உனக்கு முன்னாடி செவ்வையா இருக்கும், காரணம் உன் கரத்தை பிடித்திருக்கிறவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாடி போறேன். கையை பிடிச்சிட்டு சொல்றேன், நான் உனக்கு முன்னாடி போறேன். ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை விட்டு போவது போல இருக்கும், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் விலகி செல்வதற்காக கையை விட்டுட்டு போகல, அவர் முன்னே போய் எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக அவர் முன்னே போகிறார். ஆமாம், நமக்கு அந்த நிச்சயத்தை தந்துவிட்டு தான் முன்னே போகிறார். என்ன ஆண்டவரை இதுவரை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க, இவ்வளோ நாள் அழகா என்னை கைப்பிடித்து நடத்து கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பார்த்துட்டு நான் உனக்கு முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு என் கையை விட்டுட்டு போறீங்களே ஆண்டவரே. பல நேரத்தில் இப்படிப்பட்ட புலம்பல்கள் நமக்குள்ளே உண்டாகும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் விலகுவதற்காக அல்ல, சரி செய்வதற்காக முன்னே செல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். விலகி செல்வதற்காக அல்ல, சரி செய்வதற்காக. ஆமேன்.
நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவரை நம்பி வாழ்கிற தேவ பிள்ளையே, அவரை நம்பி வாழ்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ சந்திக்கிற எல்லா கோணலும் மாறுபாடான எல்லா பிரச்சனைகளையும் நீ ஃபேஸ் பண்ணுவதற்கு முன்னாடி அவர் ஃபேஸ் பண்ண விரும்புகிறார், அவர் உனக்காய் யுத்தம் பண்ண விரும்புகிறார். நீ அந்த இடத்துல வரும்போது, நீ அந்த இடத்துல கால் எடுத்து வைக்கும் போது அவைகள் உனக்கு முன்பாக செவ்வையாக்கப்பட்டிருக்கும். அவர் என்னை பார்க்கிறவர், என் கரத்தை பிடிக்கிறவர், என்னோடு பேசுகிறவர். இந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன், இந்த தேவனையே நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். Hallelujah, Hallelujah. இதை விட பாக்கியம், இதை விட மேன்மை இந்த பூமியில எனக்கு வேற இல்லப்பா. நன்றியோடுமை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Hallelujah, Hallelujah. எனக்கு முன்பாக எனக்கான கதவுகளை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அதன் அடையாளமாக இன்றும் அவர் என்னை பார்க்கிறார், என் கரத்தை பிடித்திருக்கிறார், என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தைக்கு நேராக கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீர் எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா. தூக்கி எறியப்பட்ட நேரத்திலும், கைவிடப்பட்ட நேரத்திலும், அப்பா எனக்கு யாரும் இல்லையே என்று ஏங்கின நேரத்திலும், அப்பா நீர் எங்களுடைய கரத்தை பிடித்து அப்பா எங்களை தூக்கிவிட்ட தேவன் தகப்பனே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் நீர் திறந்திருக்கிறீர் என்று சொல்கிறீர் தகப்பனே. அப்பா வசனத்தை சொல்லி அனுப்பி எங்களை குணப்படுத்துகிறீர் தகப்பனே. அப்பா வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்ற வசனத்தை நீர் எங்களோடு இடைவிட்டு பேசுனீங்க தகப்பனே. நான் உனக்கு முன்பாக செல்வேன், உனக்கு கோணலானவை எல்லாவற்றையும் செவ்வையாக்குவேன் என்று சொன்னீங்க தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களில் கோணல்கள் காணப்படுகிறத, வேலை வாய்ப்புல, கடன் பாரத்துல, குழந்தை பாக்கியத்துல, அப்பா எல்லா காரியங்கள்லையும் தகப்பனே எங்கெங்கு கோணல்களாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் தகப்பனே நீர் அவர்களுக்கு முன்பாக சொல்லணும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுங்க தகப்பனே. கரடு முரடுகளை உடைத்து அப்பா சம பகுதியாக மாற்றுங்க தகப்பனே. எல்லா தடை கட்டுகளை உடைத்து அவர்களுக்கு வழி வாசலை திறந்து கொடுப்பீராக தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா இந்த ஜெபத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றம் உண்டாவதாக தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு மனதாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே. மீதமுள்ள நேரத்தை நீங்க பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.